இதே அக்டோபர் 25ஆம் நாள் 1944ஆம் ஆண்டு விடுதலை வீரர் அசாரா சிங் டெல்லி செங்கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். பிரிட்டிஷ் பேரரசருக்கு எதிராக போரை நடத்தியதாக குற்றம் சாட்டி பிரிட்டிஷ் அரசு அவரை தூக்கிலிட்டது. இவர் பஞ்சாப் மாநிலம் ஓஷியாபூர் மாவட்டத்தில் ஜான் கிலானா என்ற ஊரை சேர்ந்தவர். பிரிட்டிஷ் இந்திய படையில் பஞ்சாப் படைப்பிரிவில் பணியாற்றியவர். இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவரான சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக போரை அறிவித்தபோது அசாரா சிங் இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னார்வமாக வந்து இணைந்து கொண்டார். இந்திய தேசிய இராணுவத்தில் 3வது கொரிலா படை பிரிவில் ஹவில்தாராக அவர் சேவை புரிந்தார். பர்மா சண்டையில் அவர் பங்கேற்றார். அங்கேதான் பிரிட்டிஷாரால் அவர் கைது செய்யப்பட்டார். விடுதலை இயக்கத்தில் இதுபோன்ற தன்னலமற்ற தியாகங்களை புரிந்த வீரர்களுக்கு நாடு என்றென்றைக்கும் கடன்பட்டுள்ளது. இதே அக்டோபர் 25ஆம் நாள் 1947ஆம் ஆண்டு மைசூர் சமஸ்தானமாக இருந்த பகுதி தனது ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பெற்றது. இந்தியாவின் மற்ற பகுதிகள் விடுதலை அடைந்த போதும் மைசூர் மகாராஜாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் அரசியல் அமைதியின்மையை மைசூர் கண்டுகொண்டிருந்தது. ஆனால் மைசூரில் விடுதலை போராட்டம் நாடு விடுதலை பெற்ற ஆகஸ்ட் 15, 1947க்கு பிறகும் தொடர்ந்தது. முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மைசூருக்கு போவோம், மைசூர் சலோ என்ற எதிர்ப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது. அரசியல் செயல்பாட்டாளர்கள் பல பகுதிகளில் இருந்து வந்து இதில் இணைந்து கொண்டனர். காங்கிரஸின் அழைப்பை ஏற்று உள்ளூர் சமூகங்கள் தன்னார்வலர்கள் மைசூர் சலோ இயக்கத்தில் இணைந்தனர். மகாராஜாவை அதிகாரத்தில் இருந்து இறங்கும்படியும் ஜனநாயக பொறுப்புள்ள அரசை சமஸ்தானத்தில் நிறுவக் கோரியும் இந்த இயக்கம் கடுமையாக போராடியது. செப்டம்பர் 4ஆம் நாள் 1947ஆம் ஆண்டு நகரத்தில் பெரும் கூட்டம் கூடி தன் பலத்தை காட்டியது. இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டனர். கலப்பை தொடர்ந்து கூட்டத்தை கலைக்க போலீசார் சுட்டதில் ஒரு உயர்நிலைப்பள்ளி மாணவன் கொல்லப்பட்டான். இது நிலைமையை இன்னும் தீவிரப்படுத்தியது. மக்களின் உணர்வை புரிந்து கொண்ட இறுதி மன்னர் ஜெய சாம்ராஜ உடையார் எதிர்ப்பாளர்களின் கோரிக்கைகளை ஏற்பதாகவும் ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதாகவும் அறிவித்தார். இதன் மூலம் இந்தியாவுடன் அக்டோபர் 24, 1947 மைசூர் இணைந்தது. மகாராஜா ஜெய சாம்ராஜ உடையார் அதிகாரத்திலிருந்து இறங்கி வர எடுத்த முடிவு கே சி ரெட்டி மாநிலத்தின் முதலமைச்சராக அக்டோபர் 25, 1947 பதவியேற்க வழிவகுத்தது. அவர் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர் ஆவார். அவர் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மைசூர் சலோ இயக்கத்தின் முன்னணியில் இருந்து போராடியவர். அவர் தொடர்ந்து மைசூரின் முதலமைச்சராக அந்த பதவியில் 1947 முதல் 1952 வரை சேவையாற்றினார்.